WWE பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெஸ்லர்ஸ் காதலிச்சு திருமணம் பண்ணதை விட ரெண்டு ரெஸ்லர் காதலிச்சு பிரேக்கப் பண்ணது தான் ரொம்பவே அதிகமா நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, WWE ரெஸ்லர்ஸ் வருஷத்துக்கு 300 நாளைக்கும் அதிகமா டிராவல் பண்ணி வேற வேற இடங்களுக்கு போய் ரெசில் பண்ணுவாங்க. சோ அவங்க அவங்களோட வாழ்க்கையில பாதி நேரத்தை காரை டிரைவ் பண்றதுலயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுலயுமே கழிக்கிறதுனால அவங்களோட பெர்சனல் லைஃப்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்பவே வீக்கா தான் இருக்குமாம். உதாரணமா பார்த்தோம்னா, WWE ஆல்பர்டோ டெல்ரியோ பேஜுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி ஜான்சினா நிக்கி பெல்லாக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. ஆனா அதே டைம்ல ஒரு சில ரெஸ்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க டேட்டிங் பண்ணவங்களே கண்டினியூவா காதலிச்சு ஃபைனலா கல்யாணமும் பண்ணிருக்காங்க. இதுக்கு உதாரணம் யாரெல்லாம் அப்படின்னா, சிஎம் பங்க் ஏஜெலி, அதுக்கப்புறமா முக்கியமா ட்ரிபிள்ஹெச்சும் ஸ்டெஃபனி மெக்மேனும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE சக ரெஸ்லர்ஸ காதலிச்சுட்டு அதுக்கப்புறமா கலட்டி விட்ட 10 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். WWE நடந்த ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு காதல் கதை தான் இது. 1998 இருந்து 2001 வரைக்கும் ட்ரிபிள்ஹெச் யார காதலிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா சைனாவை தான். சோ சைனா அப்படிங்கிற இந்த ரெஸ்லரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறமா ட்ரிபிள்ஹெச் WWE ஸ்டெஃபனி மெக்மேன் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஹெச் சைனாவை பிரேக்அப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரிபிள்ஹெச் ஸ்டெஃபனி மெக்மேனை திருமணம் பண்ணாரு. அவர் பாத்தீங்கன்னா அவரோட லைஃபை பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனா ட்ரிபிள்ஹெச் கூட ஏற்பட்ட இந்த ஒரு பிரேக்அப் பாத்தீங்கன்னா சைனாவோட வாழ்க்கையை ரொம்பவே அதிகமா பாதிச்சுது. அதுக்கப்புறமா சைனா WWE விட்டு போனது மட்டும் இல்லாம நிறைய பேரால மறக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாராவும் மாறினாங்க. WWE நடந்ததுலயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு பிரேக்அப் அப்படின்னா அது ஜான்சினாவுக்கும் நிக்கி பெல்லாவுக்கும் நடுவில் நடந்த பிரேக்அப் தான். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பப்ளிக்கா தொடர்ந்து நிறைய நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா ரெசல்மேனியா 33 ஜான்சினா நிக்கி பெல்லாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் கூட பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல நிக்கி பெல்லா அதை அக்செப்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெர்சனலா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நிக்கி பெல்லா வந்து தனக்கு பேபி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த டைம்ல ஜான்சினா அதுக்கு ரெடி ஆயில. சோ இந்த மாதிரியான ஒரு சில பெர்சனல் ரீசன்ஸ் காரணமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபைனலா பிரேக்அப் ஆனாங்க. அதுக்கப்புறமா ஜான்சினா ரீசெண்டா இப்போ வேற ஒரு பொண்ணையும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாரு. அதே மாதிரி நிக்கி பெல்லாவும் வேற ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ தனியா ஒரு பேபி இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆல்பர்டோ டெல்ரியோவுக்கும் பேஜுக்கும் உள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் தான். சோ பெர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்பர்டோ டெல்ரியோ பேஜை விட 15 வருஷம் மூத்தவர். சோ இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே ஃபேன்ஸ் நிறைய பேரு இது கரெக்டான ரிலேஷன்ஷிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவங்க கண்டினியூவா ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. குறிப்பா ஒரு கட்டத்துல பேஜை பத்தின ஒரு சில வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு. அதே மாதிரி ஆல்பர்டோ டெல்ரியோ வந்து பேஜை டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணதாட்டு பயங்கரமான ஒரு நியூஸும் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. கார்மெல்லாவும் பிக் கேஷும் NXT ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்தே ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள வந்த காதல் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகி இருக்கு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீட்டையும் வாங்கி இருக்காங்க. சோ வீடையெல்லாம் வாங்கி அதுல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கார்மெல்லாவுக்கு தெரிய வந்திருக்கு பிக் கேஷுக்கு அவங்கள மேரேஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னு. குறிப்பா 2017 பிக் கேஷுக்கு ஒரு நீ இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த டைம்ல அவரு கார்மெல்லா கூட சுத்தமா எந்த ஒரு கான்டாக்ட்லயும் இல்லாததுனால கார்மெல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்ப முடிவுக்கு கொண்டு வந்து பிரேக்அப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்மெல்லா பாத்தீங்கன்னா WWE ரிங் அனௌன்சர் ஆன கோரி கிரேவ்ஸ் தான் வந்து ரியல் லைஃப்ல டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது. WWE சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன வேட் பேரட்டும் அலிசியா ஃபாக்ஸும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா WWE டோட்டல் டிவாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல தான் வெளியே வந்துச்சு. சோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருடங்களா வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா 2010 வேட் பேரட் WWE மெயின் ரஷருக்கு வந்த டைம்ல அவரு சிம்பிளா அலிசியா ஃபாக்ஸ் கிட்ட போய் வாங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னா எனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிரேக்அப் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்காரு. சோ இவங்க பிரேக்அப் ஆனதுக்கு முழுக்க முழுக்க வேட் பேரட் மட்டும்தான் காரணமா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல மேட் கார்டியா டேட்டிங் பண்ணிட்டு இருந்த லீட்டா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மேட் கார்டியா ஏமாத்தி சீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எட்ஜை வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த ஒரு காதல் கதையை வந்து பாத்தீங்கன்னா WWE அவங்களோட ப்ரோக்ராம்ல உண்மையான ஒரு ஸ்டோரி லைனாவும் மாத்தினாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரிங்ல மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2006 வரைக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா லீட்டா WWE இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. WWE இருந்து லீட்டா போனதுக்கு அப்புறமா எஜ்ஜும் பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு அதிகமான டைம் அவருக்கு கிடைக்காததுனால ஏஜ் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ப முடிவுக்கு கொண்டு வந்து பிரேக்அப் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஏஜ் பெத்ஃபோனிக்ஸ டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப பாத்தீங்கன்னா எஜ்ஜுக்கும் பெத்ஃபோனிக்ஸுக்கும் ரெண்டு குழந்தைகளும் இருக்குது.
2015 அலெக்சா பிளிஸ் என்எக்ஸ்டில இருந்த டைம்ல படி மோர்ஃபியோட என்எக்ஸ்டி டேக் டீமை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இருந்தே படி மோர்ஃபியும் அலெக்சா பிளிஸும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பர்சனல் ரீசனால வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் ஆச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரியல் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்டோ எல்லாம் கூட வெளியிட்டாங்க. குறிப்பா 2020 ஜூன் மாசம் 25 அலெக்சா பிளிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படி அண்ட் ஐ ஸ்பிளிட் பேக் இன் அர்லி 2018, வி ஷேர் தி அனிமல்ஸ் அண்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WWE ஜான் சீனா நிக்கி பெல்லாவை டேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிக்கி ஜேம்ஸ் வந்து டேட் பண்ணிட்டு இருந்தாரு. 2008 இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால வின்ஸ் மெக்மேன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ப மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா அதே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனா கூட மாத்திருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் WWE கேமரா முன்னால ஒன்னா இணைஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்களிலேயே ஜான் சீனா மிக்கி ஜேம்ஸ் கூட வந்து பிரேக்அப் பண்ணிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மிக்கி ஜேம்ஸுக்கு பர்சனலா பயங்கரமா அஃபண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அவரோட லைஃப்ல ஜான் சீனா நிக்கி பெல்லா வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. மிக்கி ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா WWE இருந்து போயிட்டு TNA மாதிரியான வேற ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல ரெசில் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்சோ எம்ஓர NXT இருந்த டைம்ல அவர் WWE டீவாவான லீவ் மோர்கனை வந்து டேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுவே பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ரியல் லைஃப்ல என்சோ வந்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமான கேரக்டர்ல கொண்ட ஒரு மனுஷன் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லீவ் மோர்கனும் பாத்தீங்கன்னா லேட்டரா என்சோ எம்ஓரை பார்த்தனா நிறைய உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ப லீவ் மோர்கன் வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. 1996 ராயல் ரம்பிள் பேப்பர்வியூல தான் கோல்டு பெஸ்ட் அவரோட டெபியூட்டை கொடுத்திருந்தாரு. அந்த டைம்ல கோல்டஸ்டோட மேனேஜரா வந்த டெரி ரெனால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு உமனை தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து மேரேஜும் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாததுனால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிரேக்அப் பண்ணிருக்காங்க. இது தவிர WWE ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது, ரொம்பவே ஃபெயிலியரான ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது. ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது சைனாவுக்கும் WWE-க்கும் உள்ள இருந்தது தான். இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.